உண்மையிலேயே நம்ம எல்லாருமே இப்ப இருக்க ஜென்ரேஷன் எல்லாரும் ஃபேஸ் பண்ற ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஃபேஸ்ல சுருக்கம், அதாவது ஃபேஸ் லூஸ் ஆயிடுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான். அப்போ வந்து அந்த ஜென்ரேஷன்ல ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ரொம்பவே யங்ஸ்டர்ஸ் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அனுபவிக்கிறாங்க. நான் இப்ப சொல்ல போற சிம்பிள் டிப்ஸ்னால இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நான் உங்க அக்ஷய் லோகநாதன், வெல்கம் டு ஹெல்த் கிங். நம்ம ஏன் இப்பெல்லாம் அதிகமாக இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து வர ஜீன் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் லெவல் வந்து பேலன்ஸாக இல்லை அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் திடீர்னு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுவோம், வெயிட் கெயின் பண்ணுவோம், இதனாலேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய ஒளியிலேருந்து வர யூவி ரேஸ் தான் அது டேரெக்டாக நம்ம ஃபேஸில் அப்சர்வ் ஆனால் நம்ம ஃபேஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது. முக்கியமாக நம்ம ஃபேஸ் டேன் ஆகிறது, இந்த சுருக்க வர்றது எல்லாமே மெயின் காரணம் இந்த யூவி ரேஸ் தான். அது வந்து அதுலேருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயின் விஷயம் சன்க்ரீம் அப்ளை பண்ணணும். சன்க்ரீம் தான் அந்த சூரிய ஒளிகிட்ட இருந்து வர யூவி ரேஸ் டைரக்டா நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆக விடாது, அதுவே பாதுகாக்கும். இது வந்து வெயில் காலத்துல மட்டும்தான் நீங்க பூசணும்னு இல்லை, காலையில சாயந்தரம் அது மட்டும் இல்லாம ஒரு 2 hours ஒரு தடவை நீங்க வந்து சன்க்ரீம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து இந்த யூவி ரேஸ் கிட்ட இருந்தெல்லாம் பாதுகாக்கும், இந்த முக சுருக்கம் இதெல்லாம் வராதுக்கு. இது வந்து ஃபர்ஸ்டா ஒரு ப்ரொடெக்ட் பண்ற ஒரு விஷயம், கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க ஸ்கின்னுக்கு வந்து மெயினா வந்துட்டு ரெட்டினால் மற்றும் ரெட்டினால் கிரீம் வந்து நீங்க சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதுல வந்து விட்டமின் ஏ இருக்கு. எல்லா கிரீம் ஆர் சீரம்லயும் இதை வந்து எல்லா ஃபேக்டரியிலுமே வந்து இன்க்ளூட் பண்றாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்க ஃபேஸ்ல வந்துட்டு அந்த கொலாஜன் தன்மையை வந்து ஊக்குவிக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, உங்க ஸ்கின்ல இருக்க அந்த இலாஸ்டிக் தன்மையை வந்துட்டு மேம்படுத்துறதுனால உங்க ஸ்கின் வந்து அவ்வளோ சீக்கிரத்துல லூஸ் ஆகாம வயசான தோற்றத்தை காட்டாம உங்க ஸ்கின் வந்து இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். அதனால விட்டமின் ஏ இருக்கிற கிரீம் ஆர் சீரமா பார்த்து யூஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைலரோனிக் ஆசிட் தான். இதை நம்ம ஃபேஸில் வந்து நார்மலாகவே இருக்கும். இது வந்து நம்ம ஏஜ் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, அந்த ஹைலரோனிக் ஆசிட் வந்து குறைஞ்சிடும். அது குறையறனால நம்ம ஃபேஸில் வந்து அந்த பிரைட்னஸ் வந்து போயிடும். அதனால நீங்கள் யூஸ் பண்ணுற சீரமார் க்ரீமில் வந்து இந்த ஆசிட் இருக்கிற சீரமார் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க பளபளப்பு குறையாமல் இருக்கும், அந்த தோல் சுருக்கம் எல்லாமே வரும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹைலரோனிக் ஆசிட் இருக்க க்ரீம் ஆர் சீரம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூக்கம் தான். தூக்கம் தான் இப்போ இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம். இப்போ யாருக்குமே தூங்க கூட டைம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஒர்க் பிஸி, மொபைல் நோண்டுற பிஸின்னு சொல்லிட்டு நம்ம சரியாக தூங்குறதே இல்லை. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 8 hours தூங்கணும். தூங்குறதுனால தான் நம்ம ஃபேஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும். இந்த கொலாஜன் குறையிறது எல்லாமே நம்ம சரியாக தூங்காதனால தான், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதும் நம்ம சரியாக தூங்காதனால தான். நீங்கள் சரியாக ஒரு நாளைக்கு 8 hours தூங்கி எழுந்திரிச்சாலே ஹார்மோன் எல்லாமே பேலன்ஸ் ஆகி உங்கள் ஸ்கின்ல சுருக்கம் வராமல் பிரைட்னஸாக பளபளப்பாக இருக்கும். அதனால இனிமேல் ஒழுங்காக எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலையை கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 hours கம்பல்சரி தூங்குங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க. அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்க ஃபுட்டை வந்து சாப்பிட்றது தான். அதை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கனாலே உங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, உங்கள் உடம்புக்குமே ரொம்பவே ஹெல்த்தி. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து வெளியேறுது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து எந்தெந்த ஃபுட்டில் இருக்குது அப்படின்னா, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, இந்த மாதிரி ஃபுட்லெல்லாம் வந்துட்டு இது அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து சீக்கிரமாக சுருக்கம் விழுவாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்பவே பளபளான இருக்கும். இது வந்து எந்தெந்த ஃபுட்டில் இருக்குது அப்படின்னா, ஃப்ரூட்ஸில் வந்து இந்த எலுமிச்சைப்பழம், பெர்ரி, இந்த மாதிரி கிரேப்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸ்லலாம் இது வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக வெஜிடபிள்ஸ், இந்த பருப்பு வகைகள், இந்த வால்நட்டு அதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்கள் ஃபேஸ் வந்து நார்மலாக சுருக்கம் இல்லாமல் பளபளன்னு இருப்பீங்க. உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது நீங்களே உங்கள் ஃபேஸில் இருக்க சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க. இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது என்னென்னா, டிப்ரெஷன். இது யாருக்குமே இல்லாததே கிடையாது. நம்ம எங்கே கேட்டாலுமே இந்த வேர்டை வந்து நம்ம அதிகமாக கேட்போம். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கார்டிசோல் ஹார்மோனை வந்து அதிகப்படுத்துது. இந்த கார்டிசோல் ஹார்மோன் அதிகம் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் வந்து இந்த கொலாஜன் ஹார்மோன் வந்து குறையுது. அது குறையும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபேஸில் வந்து சீக்கிரமே சுருக்கம், அந்த லூஸ் எல்லாமே ஆகிடுது இந்த கொலாஜன் குறையறனால. அதனால் நீங்கள் டிப்ரெஷன் இல்லாமல் இருந்தால் தான் அந்த கொலாஜன் ஹார்மோன் வந்து குறையாமல் அது வந்து நம்ம ஃபேஸ்க்கு தேவையான பேலன்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து டிப்ரெஷன் ஆகாமல் இருங்க. இந்த டிப்ரெஷன் குறையிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமாக தியானம் பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள், சாங் கேளுங்க. இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது இந்த மாதிரி ஃபோக்கஸை வேறு ஏதாவது சைடு நீங்கள் திருப்பினாலே ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். அதனால ஏதோ ஒரு விஷயம்னா நீங்கள் வந்து அதிகமாக டிப்ரெஷன் ஆகணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும், சீக்கிரம் சுருக்க விழக்கூடாது அப்படின்னா நீங்கள் டிப்ரெஷனை வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருங்க, உங்கள் ஸ்கின்னும் ஹாப்பியாக இருக்கும். நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் மாய்ஸ்சரைசருக்காக நம்ம நிறைய மாய்ஸ்சரைசர் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்லர் போவோம், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துவோம். பட் இது இல்லாத விட பெஸ்ட் ரிசல்ட் நம்ம வீட்லேயே நம்ம பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற பாதாம் எண்ணெய், அவக்கடா, ஆர்கன்,
இந்த மாதிரி ஆயில் வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாலே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். இது நார்மல் ஸ்கின் டோனுக்கு விட இந்த ட்ரை ஸ்கின் டோனு இவங்க எல்லாருமே மெயினாக இதை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்கின்ல வந்து அவங்க சேஞ்சஸ் பார்க்கலாம். அதனால வெளியே போய் மாய்ஸ்சரைசர் தேடுற விட உங்கள் வீட்லேயே என்ன கிடைக்கும் அதை வச்சு ஃபேஸை வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். வெளியே கிடைக்காததை விட வீட்லேயே வந்துட்டு நம்மளுக்கு நிறைய வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிற பொருள்லாம் நம்ம வீட்லேயே இருக்குது. அதனால வீட்டில் இருக்க பொருளை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்க்கு மாய்ஸ்சரைசர் க்ரீம் எல்லாமே யூஸ் பண்ணிங்கன்னா வெளியே கிடைக்கிறத விட பெஸ்ட் ரிசல்ட் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள்னால கிடைக்கும். இதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து டேன் ஆகாது, இந்த சுருக்கம் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் 40 ஏஜுக்கு மேலே ஆனாலுமே நீங்கள் ரொம்பவே நல்லாவே யங்காக தெரிவிங்க. அதனால நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் எங்களோட நினைந்திருங்க. டாட்டா, பை பாய்.